வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 44 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான். இந்த ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, ஷோல்டர் 15.5 இன்ச்சு, ஜஸ்ட்டு 44 இன்ச்சு, அடி உடம்பு 37 இன்ச்சு, பட்டியின் மேல் பாகம் 12.5 இன்ச்சு, அப்புறம் ஸ்லீவ் லென்த் வந்து 8 இன்ச்சு, அதனுடைய கைக்குழி வந்து 18.5 இன்ச்சு, கை டைட் வந்து 17 இன்ச்சு, நுனிக்கை வந்து 14 இன்ச்சு, அப்புறமா பேக் நெக் இறக்கம் வந்து 9 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து 6 இன்ச்சு. சரி, வாங்க இனி ப்ளவுஸ் கட் பண்ணுறதா பார்க்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா இதனுடைய லென்த் வந்து 15 இன்ச்சு, அதனால் நம்ம கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம் கீழே இருந்து. கரெக்டாக 16 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறமா ஒரு 6.5 இன்ச்சில் ஒரு மார்க். ஜஸ்ட் வந்து கச்சாவோட சேர்த்து 13 இன்ச்சு வைக்கிறோம். கீழே 12.5 இன்ச்சு வைக்கிறோம். ஷோல்டர் 6.5 மார்க் பண்ணுறோம். இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வளைச்செடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்னென்னா இந்த கைக்குழி வந்து ரெடி வந்து 18.5 இன்ச்சு, அப்போ 9.5 ஒரு பக்கத்துக்கு வேணும். ஷோல்டரில் வந்து 1.5 இன்ச்சு கழியும், அதனால் 9.75 வேணும். இப்படி அளந்து பார்க்கும்போது இதில் 9.75 வேணும். இது கரெக்டாக வருது. அப்புறம் கழுத்து ஒரு 3 இன்ச்சு வீதி, இறக்கம் வந்து ஒரு 9.5 இன்ச்சு, இங்கேயும் அதே 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கழுத்து வந்து இது ரவுண்டு இல்லாமல் கொஞ்சம் மேலே அந்த மாதிரி வரும். கடைசியாக பேக்கில் வந்து டாட்டு போடுறது. இதனுடைய அடி உடம்பு என்னென்னா 37 இன்ச்சு, 37 இன்ச்சில் அதில் 8 வந்து ஒரு பங்கு வைக்கணும். 4.75 இன்ச்சு வரும். இந்த ப்ளவுஸ் வந்து லென்த்து கொஞ்சம் கூட அப்படிங்கிறனால நம்ம கச்சாவோட சேர்த்து ஒரு 4 ரேஞ்ச் வைக்கணும். கடைசியாக இதில் வேணால் லைட்டாக நம்ம இந்த கிராஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னா இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் ஆகுங்களா. இது வந்து அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். சரி, இனி பேக் நம்ம கட் பண்ணலாம். இதை கட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க நேர் கிராஸ்க்கு கட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கழுத்தை வெட்டலாம்.
பேக் பாகத்தை கட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஃப்ரண்ட் பாகம் கட் பண்ணும். இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதில் இந்த ஷோல்டர் நேர் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் நமக்கு ரெடி வந்து 6, அப்போ ஒரு 6.5 இன்ச்சு கச்சா 6.5 ஒரு மார்க். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 3.5 ஒரு மார்க். அப்புறம் இதில் மேலேருந்து 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இங்கேருந்து ஒரு 6 இன்ச் தள்ளி. இப்போ இது இந்த மார்க்கு இந்த மார்க்குக்கும் லைட்டாக கிராஸ் ஆகும். கழுத்து பாகத்தை நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததா இங்கேருந்து ஒரு 6 இன்ச் வைக்கணும். அப்புறம் இதில் இருந்து இங்கே ஒரு 2 இன்ச். அப்போ இதை வந்து இந்த மார்க்குக்கும் இந்த பேக்கு கூட கார்னருக்கும் கிராஸாக கோடு போட்டுக்கலாம். அடுத்ததா இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் டாட் இருக்கக்கூடிய இடம். இதில் நேர் மார்க் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுக்கிட்டு இதனுடைய பட்டியின் மேல் பாக அளவு வந்து 12.5 இன்ச். அப்போ நம்ம ஒரு 1 இன்ச்சு கூட்டி 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம். இது இதை இந்த மாதிரி ரவுண்டாக வளைச்சி கொண்டுருவோம். அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இருக்குது, மார்க் பண்ணிடலாம். சரி, இனி நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரை கட் பண்ணுவோம். அப்புறம் இந்த கழுத்து இந்த பேக் பாகத்தை தூக்கிடலாம். தூக்கிட்டு இந்த ஃப்ரண்டில் நம்ம இப்போ இதில் இருந்து ஒரு லைட்டா ஒரு 1/2 இன்ச்சு உள்ள வளைச்சி பார்ப்போம். இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க். இங்கே இருக்குது இது மொத்தம் 3.5 இன்ச். இந்த சைடு ஒரு 1.25, இந்த சைடு ஒரு 1.25. இது எப்படின்னா 1.25 என்ன கணக்கில் வைக்கிறோம்னா, இந்த பிளவுஸோட ஜஸ்ட் வந்து 44, அடி உடம்பு வந்து 37, அப்போ 7 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அந்த 7 இன்ச்சு வித்தியாசத்துக்கு தான் 1.25, 1.25, 3.5
அந்த பக்கமும் 3 அங்கத்துல 7 இன்ச் இதுதான் இதனுடைய அளவு அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 2 இன்ச்ல தள்ளி ஒரு மார்க் இத வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா போடாம இந்த மாதிரி லைட்டா கிராஸா போடுறோம் அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 2 இன்ச் இதாது இங்கேயும் கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் கரெக்டா இருக்கணும் அப்புறமா இந்த மார்க் போடணும் அப்புறமா ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் டாட் எல்லாமே பண்ணிட்டோம் சென்டர்ல ஒரு கட் மார்க் போடுறோம் கட் மார்க் போட்டுட்டு இந்த மாதிரி மேலையும் கரெக்டா வச்சிருங்க கரெக்டா வச்சிட்டு இந்த சைஸ் என்ன பண்ணிக்கலாம் பேக்கிங் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம் அடுத்ததா பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ண என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை அளந்து பார்த்துக்கலாம் மேலே ஷோல்டர் இங்கே கரெக்டாக இருக்கணும் அதேமாதிரி சைடு இங்கே கரெக்டாக இருக்கணும் இந்த பேக் டாட்டும் ஃப்ரண்ட் டாட் மார்க்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நமக்கு எவ்வளோ தேவைன்னா இந்த பக்கம் 3 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 3.5 இன்ச்சு இது வந்து அடி உடம்பு வந்து 37 இன்ச் அப்போ 9 1/2 வருது ஒரு பக்கம் கூட 3 இன்ச் சேக்கணும் 12 1/2 மார்க் பண்றோம் 12 1/2 ஒரு மார்க் அதுக்கு அப்புறமா ஒரு 2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ரேஞ்சி இருந்த இடத்துல நமக்கு 4 ரேஞ்சில ஒரு மார்க் 3 இன்ச் இருந்த இடத்துல 4 இன்ச்ல ஒரு மார்க் இதுல ஒரு 3 இன்ச் தள்ளி ஒரு 1 இன்ச் குறைச்சி ஒரு 3 ரேஞ்சில ஒரு மார்க் இந்த மாதிரி சிப்பா போட போட்டுக்கலாம் இந்த கார்னர்ல இப்படி கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மார்க் பண்ணிருக்கேன் அடுத்ததா ஸ்லீவை கட் பண்ண போறோம் இந்த ஸ்லீவ்ல வந்து லெங்க்த் வந்து ரெடி வந்து 8 இன்ச் நம்ம வந்து கச்சாவோட சேர்த்து 9 இன்ச் வைக்கும் அதுக்கப்புறம் மேலே இருந்து ஒரு 3 இன்ச் மார்க்கில் ஸ்கேல் வச்சு கோடை போட்டுக்கலாம் கைக்குழி நமக்கு வந்து 18 இன்ச் அப்போ 9 1/2 9 1/2 ஒரு மார்க் மீதி 2 இன்ச் கச்சா இதனுடைய நுனிக்கை வந்து 14 இன்ச் 7 இன்ச்ல ஒரு மார்க் அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் கச்சா நம்ம இது இப்படி ராசா கோடு போட்டுக்கலாம் இது வந்து கச்சாவுக்குள்ள அளவு அதுக்கப்புறம் இது வந்து சென்டர்ல இருந்து ஒரு 3 இன்ச் 3 இன்ச் தள்ளினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிராஸா வளைச்சி இப்படி கொண்டு போய் பண்ணிடலாம் சரி இனி ஸ்லீவை நம்ம கட் பண்ணிடலாம்
फ्रंट साइड मट्टा कुछ और अरे इंच इक कट पड़ा कईपुल लेंत अधिकाल नम्बर तुंड जॉन्ट पड़ो की करेक्टा कट पड़े मतच मारे कट पड़े ना स्लीव कट पड़ता ना मैं ये लाल में कट पड़ता ये तो बंद बैक ये तो बंद फ्रंट ये तो बंद पट्टी ये तो बंद स्लीव ये तो बंद नापत्नाल साइज ब्लाउज कटी ये क्या है ना हम पाला कटिंग पोटर ग्राम அளவுகள் வித்தியாசமா இருக்கும் அதனால தான் ஒரே சைஸ்ல ரெண்டு மூணு கட்டிங் கூட போட்டுக்கறோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்